நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டப்பேரவை தேர்தலிலும் 100% வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டப்பேரவை தேர்தலிலும் 100% வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் இருந்துவிடக் கூடாது என்று திமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகரில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ராமமூர்த்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மூத்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் பேசிய மு க ஸ்டாலின், மக்களவை தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலிலும் 100% வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கையுடன் கூறினார். வெற்றியை நினைத்துக் கொண்டு அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் இருந்துவிடக் கூடாது எனவும், அரசின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றுள்ளது, இதனை மக்களுக்கு உணர்த்தும்படி திமுகவின் பரப்புரைகள் அமைய வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பெண் வாக்காளரையும் நேரில் சந்தித்து திட்டங்களை விளக்க வேண்டும் என்றும், விருதுநகரில் உள்ள 7 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளை கையில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் திமுக நிர்வாகிகளிடம் கேள்விகளை கேட்டதால் நிர்வாகிகள் சிலர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகரில் கள ஆய்வுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வடிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்த காட்சிகளை இவை. தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட வாரியாக கள ஆய்வு செய்ய இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்கு ஏற்ப கோவையில் ஆய்வை தொடங்கிய முதலமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தில் 2 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறார். இதனையொட்டி சென்னையில் இருந்து மதுரைக்கு விமானம் மூலம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி, PTR பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து வேனில் விருதுநகர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வடிநெடுகிலும் பொதுமக்கள் வரவேற்பு கொடுத்தனர். அப்போது வேனில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தென் தமிழ்நாட்டிற்கே உரிய வாஞ்சையுடன் அன்னே அன்னே என்று விருதுநகர் மக்கள் குலவையிட்டு வரவேற்றதாக நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். விருதுநகரில் பட்டாசாலையில் பணியாற்றிய பெண் தொழிலாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். விருதுநகர் மாவட்டம் கன்னிச்சேரி புதூரில் செயல்படும் பட்டாசாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பட்டாசாலையில் பணியாற்றிய பெண் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். குறிப்பாக பணி நெருக்கடி, பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதா என்றும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். நம்ம வேலை செய்கிறோம், திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்நேரம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யார் இல்லை. ஆனால் நம்ம அரசாங்கம் தான் பண்ணணும், படிப்பு செலவு எல்லாத்துக்கும், அதனால அந்த உதவி தான் கேட்டோம் நாங்கள் சார். இத்தனை நாள் வரைக்கும் அதைத்தான் பண்ணுறோம், இன்னும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதேபோன்று சிறுவில்லிபுத்துறைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற மாற்றுத்திறனாளி பட்டதாரி தனக்கு உரிய அரசு வேலை வழங்கக் கோரி முதலமைச்சரிடம் மனு அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் உரிய வழிவகை செய்வதாக உறுதியளித்ததாக மணிகண்டன் தெரிவித்தார். ஒரு தடவை சீனியர் பயிலி கோர்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாமே வந்து கட் ஆஃப் தாண்டி தான் மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு எதுவுமே வந்து ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல, அதனால தான் முதல்வரையை பார்த்து மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். இதேபோல பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் முதல்வர் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். விருதுநகரில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் மாணவிகளுடன் முதல்வர் பேசி மகிழ்ந்த காட்சிகளை இவை. விருதுநகர் சூளக்கரையில் உள்ள அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த மாணவிகளுடன் கலந்துரையாடிய அவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே இனிப்புகளை பரிசாக வழங்கினார். அப்போது மாணவிகள் அப்பா என்று அழைத்த நிலையில் மாணவி ஒருவர் உணர்ச்சி பூர்வமாக பேசியதை முதலமைச்சர் புன்னகையுடன் ரசித்து பார்த்தார்.
இந்த சந்திப்பை அப்பா நிறைவான நாள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு செல்லும் வழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோவில் வழிநடுக திரண்டிருந்து மக்கள் உற்சாக வரவேற்படுத்தினர். அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் ராமமூர்த்தி சாலையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு செல்லும் வழியில் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்படுத்தினர். ரோட் ஷோவின் போது ஒரு குழந்தைக்கு செம்மொழி என பெயர் சூட்டி சாக்லேட்டை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரோட் ஷோவின் போது BTBRTE நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு விரைவில் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழிநடுக திரண்டிருந்த மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சால்வைகளை பரிசளித்தனர். மக்களிடம் மனுக்களையும் முதல்வர் பெற்றுக் கொண்டார். OTTக்கு விரைவில் தணிக்கை முறை கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமரன் திரைப்படத்திற்கு எதிராக SDPI கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் படத்தில் தவறாக எதுவும் சித்தரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். 55வது சர்வதேச இந்திய திரைப்பட விழா கோவாவில் தொடங்க உள்ளது. இதனையொட்டி சென்னை எழும்பூரில் தென்னிந்திய திரைப்பட சங்கங்களின் நிர்வாகிகளுடன் எல் முருகன் கலந்துரையாடினார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வடக்கு தெற்கு என்கின்ற பேதமின்றி ஒரே நாடு ஒரே சினிமா என மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். OTT தளத்திற்கு புதிய ஒளிபரப்பு கொள்கை கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். அமரன் சர்ச்சை குறித்து பேசிய அவர், படக்குழுவினர் உண்மையை தான் படத்தில் கூறியுள்ளதாக தெரிவித்தார். என்ன நடக்குன்றது, ஜம்மு காஷ்மீரில் என்ன நடக்குன்றது தானே சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் வந்து சில மிக மிக முக்கியமாக அந்த படத்தில் உண்மை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த டைரக்டரையும் அந்த படத்தை எடுத்தவர்களையும் பாராட்ட வேண்டும். சென்னை அல்லது பெங்களூருவில் தணிக்கை சான்று ஆணையம் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வந்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய தாபேகா தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமா நன்றி தெரிவித்துள்ளார். சீமானின் பிறந்தநாள் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்குரியவர்களுக்கு சீமா நன்றி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், VCK தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணியரசன், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நன்றி கூறியுள்ளார். இதேபோன்று நடிகை கஸ்தூரியை சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிட்டு சீமா நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே தென் மாவட்ட கட்சி நிர்வாகிகளை சீமான் சந்திக்க இருக்கிறார். கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலரும் விலகி வரும் சூழலில் மாநிலம் முழுவதும் மாவட்ட கட்டமைப்பு கூட்டத்தை சீமான் ஏற்பாடு செய்துள்ளார். முதற்கட்டமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாகிகளை சந்திக்கிறார். அப்போது மாஞ்சோலை மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய இருக்கிறார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனின் சதய விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் பிறந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் அரியணை ஏறினார். இவ்விரண்டும் ஒன்றாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1039வது சதய விழா மங்கள இசையுடன் தொடங்கியது. இதில் தேவாரம் மற்றும் திருமுறை பாடல்களை பாடி ராஜராஜ சோழனுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பர் பேரவை சார்பில் திருமுறை முற்றுதல், கருத்தரங்கம், இசை கச்சேரிகள் விமர்சையாக நடைபெற்றன. இந்நிலையில் 700க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி மாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டு 700க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் பங்கேற்ற இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது.
இதனையடுத்து இன்று தமிழக அரசு சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு மாமன்னன் ராஜராஜ சோழனின் பெயரை சூட்ட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ராஜராஜ சோழன் தமிழ் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ராஜராஜன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்று தமிழ்நாடு அரசு பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த நிகழ்வின் வாயிலாக நம்முடைய தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மண் தெய்வ பூமி எனவும் இந்த தெய்வ பூமியிலேயே இறை வழிபாட்டிற்கு மாற்றாக இறை உணர்வுக்கு மாற்றாக எவர் ஒருவர் பேசினாலும் எந்த சித்தாந்தம் கொண்டு வந்தாலும் அது தமிழ் மண்ணில் எடுபடாது எனவும் நீதிபதி சுரேஷ்குமார் தெரிவித்தார். நம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றுதான் தெய்வ புலவன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தெய்வ பூமியிலே தெய்வங்களுக்கு மாற்றாக தெய்வ வழிபாட்டிற்கு மாற்றாக இறை உணவிற்கு மாற்றாக எவரொருவர் பேசினாலும் எவரொருவர் சித்தாந்த கோட்பாட்டை கொண்டு வந்தாலும் அது தமிழ் மண்ணில் எடுபடாது என்பதற்கு இந்த மக்கள் தான் சாட்சி. ராஜராஜ சோழன் வள்ளுவன் வழியில் இறை நம்பிக்கையோடு ஆட்சி புரிந்ததாகவும் நீதிபதி சுரேஷ்குமார் பேசினார். போதைப்பொருள் விற்பனை செய்ததாக சின்னத்திரை நடிகை ஒருவர் காவல்துறையிடம் சிக்கியுள்ளார். சென்னையில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக சுந்தரி என்ற சீரியலில் நடித்து வரும் சின்னத்திரை நடிகை எஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்யாவின் டெடி படத்தில் நடித்தவரும் சுந்தரி சீரியலில் நடித்து வருபவருமான எஸ்தர் என்ற மீனா போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக நுண்ணறிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ அருகே கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த எஸ்தரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 5 கிராம் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எஸ்தரிடம் நடத்திய விசாரணையில் வாட்ஸ்அப் குழு மூலம் போதைப் பொருட்களை வாங்கி சக நடிகர் நடிகைகளுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. மெத்தப்பட்டமேனை வாங்கி 2000 ரூபாய் வரை லாபம் வைத்து பிறருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. யாரிடம் இந்த போதைப் பொருளை வாங்கினார், யார் யாருக்கு விற்பனை செய்தார், போதைப் பொருள் விற்பனையை தனி ஆளாக செய்து வருகிறாரா அல்லது இதன் பின்னால் ஒரு கும்பல் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த நடிகர் நடிகைகளிடமும் போலீசார் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் போதைப் பொருள் வழக்கில் சீரியல் நடிகை எஸ்தர் கைதான நிலையில் திரைத்துறையினருக்கு போதை மருந்து சப்ளை செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னையில் போதைப் பொருள் வைத்திருந்ததாக சுந்தரி என்ற சீரியலில் நடித்து வரும் சின்னத்திரை நடிகை எஸ்தர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 5 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கைதான நடிகையிடம் அண்ணாசாலை காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திரை உலகில் யார் யாருக்கெல்லாம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விநியோகித்தார், வாட்ஸ்அப் குழு அமைத்து யாருக்கெல்லாம் விற்றார் என போலீசார் கேள்வி எழுப்பினர். நடிகை எஸ்தர் திரைத்துறையினருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தாரா என்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். சின்னத்திரையில் எவருக்கேனும் போதைப் பொருள் விவகாரத்தில் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரணை நடத்தப்பட்டது. குரூப் 2 மற்றும் 2A தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. TNPSC குரூப் 2 மற்றும் 2A காலி பணியிடங்களில் கூடுதலாக 213 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக அமைச்சுப் பணிகள், வாரியங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 2ம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கு குரூப் 2 மற்றும் 2A ஒருங்கிணைந்த தேர்வை TNPSC அறிவித்தது. இந்த தேர்வு மூலமாக ஒட்டுமொத்தமாக 2327 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று TNPSC அறிவித்திருந்தது. இதில் நேர்முக தேர்வு மூலமாக 507 பணியிடங்களும், நேர்முக தேர்வு அல்லாமல் 1820 பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. கடந்த செப்டம்பர் 14 நடைபெற்ற இதற்கான ஒருங்கிணைந்த முதல்நிலை தேர்வை சுமார் 581,000 பேர் எழுதினர். இந்நிலையில் குரூப் 2 மற்றும் 2A காலி பணியிடங்களில் கூடுதலாக 213 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2A காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2540 அதிகரிக்கப்பட்டுள்ளது.
கண்டிப்பா எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை கண்டிப்பா நம்முடைய அரசு சமாளிக்கும். கண்டிப்பா எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை கண்டிப்பா நம்முடைய அரசு சமாளிக்கும். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் துணை முதலமைச்சர் பேசியவைதான் இது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மழை முன்னெச்சரிக்கை குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் ஏற்கனவே உத்தரவிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தி உள்ளதாக கூறினார். இப்போ ஒரு வாரம் முன்னாடி ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தோம், அதில் சில பணிகள்லாம் முடிக்க சொல்லியிருக்கோம், சில இடங்கள்லாம் வந்து தூர் வர சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடைய அரசு சமாளிக்கும். மக்கள் வந்து அரசுக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. வங்கக்கடலில் புயல் சின்னம் ஏதும் உருவாகவில்லை என கூறிய அவர் நீங்கள் உருவாக்காமல் இருந்தால் சரி என நகைச்சுவையாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்று கள ஆய்வு செய்ய உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா தேர்தலுக்காக கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி 700 கோடி ரூபாயை முறைகேடாக வசூலித்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் ஆளும் மகாயுதி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அகோலா என்ற இடத்தில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சி அமைக்கிறதோ அம்மாநிலங்களை காங்கிரஸ் குடும்பத்தினர் ஏடிஎம் ஆக பயன்படுத்துவதாக விமர்சித்தார். ஆரோப் ஹை கி கர்நாடகா மே இன் லோகோ நே ஷராப் கே துகான்தாரோ சே 700 கோடி ரூபாய்க்கு வசூலி கராயே. தொடர்ந்து பேசிய அவர் வீடு இல்லாத மக்களுக்கு தான் சொந்த வீடு கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்தார். ஜிஎஸ்டி மூலம் ஏழைகளின் பணம் திருடப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு வரும் 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி தன்பாத் மாவட்டம் பக்மராவில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கடுமையாக விமர்சித்தார். நரேந்திர மோடி ஜி நே ஜிஎஸ்டி கா சிஸ்டம் பனாயா ஹை, யே கரீபோ சே சோரி கர்னே கா சிஸ்டம் ஹை, ஔர் இஸ் தேஷ் மே கரீப் கௌன் ஹை மை ஆப்கோ பதா தேதா ஹூன். 8% ஆதிவாசி, 15% தலித், 50% பிச்சடை வர்க்கே லோக். நாட்டில் 50 விழுக்காடு ஏழைகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று கூறிய ராகுல் காந்தி அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய பாஜக அரசு எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற கடல் விமான சோதனை ஓட்டத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோர் பங்கேற்ற காட்சிகள் தான் இவை. ஆந்திர பிரதேசத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளில் கடல் விமான சேவையை தொடங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக கனடாவைச் சேர்ந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் NTR மாவட்டத்தில் விஜயவாடாவிலிருந்து ஸ்ரீசைலம் வரை கடல் விமான சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து இருவரும் கடல் விமானத்தில் பயணித்தனர். கடல் விமான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நிலையில் 3-4 மாதங்களில் இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். பாகிஸ்தானில் ரயில் நிலையத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவட்டா ரயில் நிலையத்தில் பெஷாவருக்கு செல்லும் ரயில் பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது ரயில் நிலையத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்ததில் 26 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 20-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விசாரணையில் பலுஜிஸ்தான் விடுதலை அமைப்பினர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது தெரிய வந்தது. உலகிலேயே முதல் முயற்சியாக சமூக வலைதளங்களை 16 வயதுக்குட்பட்ட சிறார் பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை ஆஸ்திரேலியா நடைமுறைப்படுத்த உள்ளது. சிறார் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடுக்க புதிய வயது பரிசோதனை நுட்பத்தையும் கட்டமைப்பையும் அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்துகிறது. ஆன்லைனில் குழந்தைகள் பாதுகாப்பே முக்கியம் என்பதற்காக இந்த முயற்சியை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ்,
குழந்தைகள் மற்றும் பதின்ம வயதுடையவர்களை மனதளவில் பாதிக்கும் வகையில் சமூக வலைதளங்கள் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொண்டுவரப்படும் எனவும் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு பின் 12 மாதங்களுக்கு பிறகு விதிகள் நடைமுறைக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது. முக்கிய அம்சமாக பெற்றோரின் ஒப்புதல் இருந்தாலும் குழந்தைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படாது எனவும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்துவதை கண்டறிந்தால் குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ எந்த அபராதமும் இருக்காது எனவும் சமூக வலைதள நிறுவனங்களை அதற்கு முழு பொறுப்பேற்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட உள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா மோதும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு நடைபெறவுள்ளது. 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் 2வது போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்பில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். சொந்த மண்ணில் நடைபெறும் தொடரில் முதல் போட்டியில் தோல்வியடைந்ததால் 2வது போட்டியில் வெற்றி பெற தென்னாப்பிரிக்கா தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய நேரப்படி இன்றிரவு 7:30 மணிக்கு T20 போட்டி தொடங்க உள்ளது. கடந்த T20 போட்டியில் அதிரடி காட்டிய இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் மீது 2வது T20 போட்டியிலும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கொட்டிய கனமழையின் காட்சி இது. சிங்கப்பெருமாள் கோவில், திருக்கச்சூர், மேலவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டியது. மாலையில் கனமழை கொட்டியது. சுமார் அரை மணி நேரம் வரை நீடித்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் காணப்பட்டது. மழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். தமிழகத்தில் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல கீழிறுக்கு சுழற்சி அதே பகுதியில் நீடிப்பதால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நீதிமன்ற வளாகத்தில் காவல் உதவி ஆய்வாளரை கைதி ஒருவர் வாக்குவாதம் செய்து அடிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கடந்த 2020 நடைபெற்ற கொலை வழக்கில் கைதான நரேஷ்குமார் கடந்த வியாழனன்று விசாரணைக்காக சேலம் மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது மாவட்ட ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் ராமானுஜம், 2 காவலர்கள் ஆகியோர் இணைந்து நரேஷ்குமாரை அழைத்து வந்தனர். நீதிமன்ற வளாகத்தில் காத்திருந்த நரேஷ்குமார் காவலர்களிடம் பீடி, சிகரெட் மற்றும் சாப்பாடு கேட்டதாக தெரிகிறது. அதற்கு பீடி, சிகரெட் தர முடியாது என்றும் சாப்பாடு சிறையில் தயாராக இருப்பதாகவும் காவல் உதவி ஆய்வாளர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ்குமார் காவல் உதவி ஆய்வாளருடன் வாக்குவாதம் செய்ததோடு அவரை தாக்க முயன்றார். இதனைத் தொடர்ந்து கைதியை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அஸ்தம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்படி வீட்டின் சமையல் அறையிலிருந்து குக்கரில் ஒளிந்து கொண்டு அனைவருக்கும் பிரஷரை ஏற்றியுள்ளது இந்த பாம்பு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தாமரச்சேரி பகுதியில் இருக்கும் வீட்டில் குக்கரில் இருந்து சத்தம் வந்துள்ளது. அடுப்பையும் பற்ற வைக்கவில்லை, குக்கரையும் அடுப்பில் வைக்கவில்லை. பிறகு எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று அந்த வீட்டின் பெண்மணி சென்று பார்த்துள்ளார். அப்போது குக்கரில் பதுங்கிக் கொண்டு எட்டி பார்த்த பாம்பை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பை கோரங்காட்டையைச் சேர்ந்த பாம்புப்பிடி வீரர் ஜம்ஷித் லாபகமாக பிடித்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவித்தார். ஓட்டு
ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் மட்டுமல்ல, ஓட்டுநரே இல்லாததும் இந்த வாகனம் விபத்துக்குள்ளானதற்கு காரணம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கோட்டக்கல் பகுதியில் பார்சல் சர்வீஸ் லாரி ஒன்று சாலையில் ஓடிக்கொண்டிருந்த போது ஓட்டுநர் கேபின் திடீரென முன்னோக்கி சாய்ந்தது. இதனால் தடுமாறிய ஓட்டுநர் சட்டென வேகத்தை குறைத்து வாகனத்திலிருந்து கீழே குதித்து விட்டார். ஆனால் லாரி நிற்காமல் சாலையில் ஓடி சாலையோர சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகி மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் நின்றது. இந்த விபத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். இ பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் உதகை கொடைக்கானல் சோதனை சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலை பிரதேச சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் இ பாஸ் பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் கொடைக்கானல் நுழைவாயில் சோதனை சாவடியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பாஸ் இன்றி செல்லும் வாகனங்களுக்கு உடனடியாக பாஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று ஊட்டிக்கு செல்லும் நீலகிரி கேரள எல்லையிலும் இ பாஸ் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தாளூர், நாடுகாணி, சோலாடி, பாட்டவயல், நம்பியார் குன்னு உள்ளிட்ட 5 சோதனை சாவடிகளில் வாகனங்களுக்கு இ பாஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று சோதனை செய்யப்படுகிறது. இதனால் சோதனை சாவடிகளில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கொடைக்கானலில் 5 லிட்டருக்கு குறைவாக எடுத்து செல்லப்படும் வாட்டர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் சுற்றுலா வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அப்போது 5 லிட்டருக்கும் குறைவான நெகிழி பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. மேலும் பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதேபோல நகர்ப்பகுதிகளில் செயல்படும் விடுதிகள், வாகன நிறுத்துமிடங்களிலும் அதிகாரிகள் ஆய்வு செய்து தடை செய்யப்பட்ட பாட்டில்களை பறிமுதல் செய்வதோடு அபராதம் விதித்து வருகின்றன. நகராட்சி அதிகாரிகளின் இந்த அதிரடி நடவடிக்கையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் நகராட்சி பணியாளர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இதனை தவிர்க்க சோதனை சாவடியில் கூடுதல் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்று நகராட்சி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் விரைவில் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பலம் பொருந்திய கூட்டணியாக பாஜக கூட்டணி மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பலர் எங்கள் கூட்டணியில் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று முதல்வர் சொல்கிறார், அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார், சிதம்பரம் அவர்கள் சொல்லி யாரும் பிரச்சனை உருவாக்கல. உங்கள் கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனைகளை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் 2026 நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான். அல்ல, அண்ணனும் நானும் கூட்டாகவே இங்கே அதை சொல்கிறோம். தொடர்ந்து பேசிய தமாக தலைவர் ஜி கே வாசன், கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறு கிடையாது என்றார். 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணையிலே நின்று ஆட்சி அமைக்கும் என்ற நல்ல நிலை ஏற்படும். நல்ல கூட்டணி அமைந்தால்தான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் எனவும் ஜி கே வாசன் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட அளவிலான கட்டமைப்புகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்படும் விஜய் தாவைக்காவின் மாவட்ட அளவிலான கட்டமைப்புகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அப்பணிகளை டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் முதற்கட்டமாக பெரம்பலூர், அரியலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட கட்டமைப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட ரீதியான நிர்வாகிகள் பட்டியல் அடுத்த கட்டமாக அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்தவும் ஆய்வு செய்யவும் விஜய் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
காவிரி பாசன மாவட்டங்களில் தட்டுப்பாடின்றி உரம் கிடைப்பதை உறுதி செய்து சம்பா சாகுபடி தடையின்றி நடப்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸல பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர், காவிரி பாசன மாவட்டங்களில் நெற்பயிர்களுக்கு தேவையான யூரியா பொட்டாஷ் உள்ளிட்ட உரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மேலும் முன்கூட்டியே நடவு செய்யப்பட்ட பயிர்கள் குறுத்து வெடிக்கும் நிலையில் உள்ளதாகவும் தாமதமாக நடவு செய்யப்பட்ட பயிர்கள் இப்போதுதான் செழித்து வளர தொடங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே காவிரி பாசன மாவட்டங்களில் தனியார் கடைகளில் மட்டுமின்றி கூட்டுறவு சங்கங்களில் கூட உரங்கள் கிடைக்கவில்லை என்றும் தனியார் கடைகளில் கிடைத்தாலும் அவர்கள் 25% வரை கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உரத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூறியதாகவும் உரங்கள் இருப்பு இருந்தால் காவிரி பாசன மாவட்டங்களில் உரத்தட்டுப்பாடு நிலவுவது ஏன் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள ட்ரக் தமிழ்நாடு என்ற மலையேற்ற திட்டத்தை கைவிட உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் 40 மலையேற்ற பயண திட்டத்தை அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தை கைவிட வேண்டுமென விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தனது மனுவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மலையேற்ற பயணத்தை அனுமதித்தால் சுற்றுச்சூழல் மட்டுமின்றி விலங்குகளும் பாதிக்கப்படும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யானை வழித்தடங்களில் மலையேற்றத்தை அனுமதித்தால் அவற்றின் உணவு தேடும் நடவடிக்கை, இனப்பெருக்க நடவடிக்கைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனிதர்கள் மூலம் வன விலங்குகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் மலையேற்றத்திற்கு செல்பவர்கள் எடுத்துச் செல்லும் உணவுப் பொட்டலங்கள், குடிநீர் பாட்டில்களால் வனப்பகுதி மாசடைய வாய்ப்புள்ளதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக விலங்குகள் காயமடைய வாய்ப்பு உள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளார். இதனால் மலையேற்ற பயண திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. வைகை அணையிலிருந்து 5 மாவட்ட விளைநிலங்களுக்கு இன்று முதல் பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கரையோரப் பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு நீர்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 71 கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் நீர்மட்டம் 65 எட்டியது. 3 மாவட்டங்களில் உள்ள 1,36,109 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் வரும் December 8 வரை அணையிலிருந்து நீர் இருப்பை பொறுத்து 3,000 மிகாமல் தண்ணீர் திறக்கவும் நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டது. இன்று தொடங்கி வரும் 18 வரை 1,830 மில்லியன் கனஅடி நீர் திறக்கப்பட உள்ளது. வரும் 20 முதல் 29 வரை மதுரைக்கும் December 1 முதல் 8 வரை சிவகங்கைக்கும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நாட்களில் வைகை அணையில் மக்கள் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்று நீர்வளத்துறை எச்சரித்துள்ளது. மாவட்டம் போலிநாயக்கனூர் பாலசுப்பிரமணியர் கோயிலில் 1 தேங்காய் 3,00,000 ரூபாய்க்கு மேல் ஏலத்தில் எடுக்கப்பட்ட காட்சிதான் இது. பாலசுப்பிரமணியர் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் நிறைவாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது கும்பகலசத்தில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட தேங்காய் பக்தர்களுக்கு ஏலத்தில் விடப்பட்டது. அந்த தேங்காயை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என நம்பப்படுவதால் அதனை ஏலத்தில் எடுக்க பலரும் ஆர்வம் காட்டினர். 6,000 ரூபாய் துவக்க விலையாக அறிவித்த நிலையில் 3,03,000 ரூபாய்க்கு திருப்பூர் மாநகராட்சி இணை ஆணையர் முருகேசன் ஏலத்தில் எடுத்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆண்டு 36,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 3,00,000 ரூபாய்க்கு மேல் ஏலம் போனது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாயில் தேங்கிய நீரை அகற்றாததை கண்டித்து கழிவுநீர் கால்வாய் மீது ஏறி நின்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அருகே சீவூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஜெமினி நகர் பகுதியில் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய கழிவுநீர் கால்வாயிலிருந்து வெளியே நீர் செல்ல வழி இல்லாததால் கால்வாயிலேயே கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசி கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து தேங்கியுள்ள நீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாய் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவா கட்டியிருக்காங்க, அதுல இருந்து தண்ணி தேங்கி இருக்குது, ஒரே ஸ்மெல் வருது, கொசு இருக்குது, எல்லாமே இருக்குது. குழந்தைங்க வந்து 6 ஒரு முறை, 3 ஒரு முறை ஹாஸ்பிட்டல் எடுத்து வச்சுனே இருக்கிறோம். 15 நாளைக்கு ஒரு முறை என் பசங்களை எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் வச்சுனா சார், சரி பண்ணி கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு கழிவுநீர் கால்வாயை சரி செய்ய பலமுறை மனு அளித்தும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.
வீட்டுக்குள் நுழைய முயன்ற நல்ல பாம்பை வளர்ப்பு நாய்கள் அட்டகாசமாக தடுத்த சம்பவம் மதுரையில் நடந்துள்ளது. திருமங்கலத்தில் உள்ள சண்முகம் நகரைச் சேர்ந்த மருத்துவர் மோகனசுந்தரம் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் அவரது தாய் தனியாக இருந்தார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு 6 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒன்று மருத்துவரின் வீட்டு வாசல் அருகே நுழைவதற்கு தயாராய் படமெடுத்து நின்று கொண்டிருந்தது. இதனை கண்ட மருத்துவர் வளர்த்து வரும் 2 நாய்கள் பாம்பை வீட்டிற்குள் நுழையாதவாறு தொடர்ந்து குறைத்தபடி இருந்தன. இதனால் பாம்பு அங்குமிங்கும் நகராமல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்றது. நாய்களின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு கூடினர். இதனையடுத்து தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து சாப்டூர் வனப்பகுதியில் விட்டனர். தங்களது உயிரை துச்சமென மதித்து பாம்பை உள்ளே விடாமல் தங்களது எஜமானரை காப்பாற்றிய இந்த நாய்களின் செயல் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. கடல் வெப்ப அலை ஏற்படுவதால் இனிவரும் காலங்களில் புயல்கள் வலிமை பெற்றதாக மாறும் என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த காலங்களில் மேகங்களின் பரப்பளவு அதிகமாக இருக்கும் என்றும் அதனால் நீரின் அளவு குறைவாக இருக்கும் என்றும் கூறினார். தற்போது வெப்பநிலை உயர்வின் காரணமாக மேகங்களின் பரப்பளவு குறைந்து அதிக அளவு நீரை கொண்ட மேகங்கள் உருவாகி வருவதாகவும் ரவிச்சந்திரன் கூறினார். அதே மெரைன் ஹீட் வேவ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து ஹீட் கண்டென்ட் மூவ் ஆகும், மோராக இருக்கும். உதாரணமாக சைக்ளோன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து திடீர்னு கூட ஆகும். இப்போ மெரைன் ஹீட் வேவ் ஒரு இடத்துல இருக்குன்னா அது வழியாக சைக்ளோன் பாய்ச்சுன்னா நிறையா ஃபியூவல் எடுத்துக்கிட்டு திடீர்னு இன்டென்சிட்டி ஆகும். அதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இன்டென்சிட்டி சடனாக ஃபோர்காஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும். அது போக வந்து அந்த இடத்துல வந்து ஃபிஷரிஸ் எல்லாம் அதை விட்டு அவாய்ட் பண்ணி போகும். அப்போ வந்து ஃபிஷரிஸ் இதாகும். ஸோ இது மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி மெரைன் ஹீட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கோரல். இதன் காரணமாகத்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்படுவதாகவும் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். பீகாரில் ரயில் பெட்டிகளை இன்ஜினில் இருந்து பிரிக்கும் பணியில் ஈடுபட்ட ரயில்வே ஊழியர் இரண்டிற்கும் இடையில் சிக்கி உயிரிழந்தார். பீகார் மாநிலம் பாராவுனி ரயில்வே சந்திப்பில் அமர்குமார் என்ற ஊழியர் பணியாற்றி வந்தார். லக்னோவில் இருந்து பாராவுனி வந்த விரைவு ரயிலின் பெட்டிகளின் பின்னால் சென்ற அமர்குமார் பின்பகுதியில் இருந்த இன்ஜினுடனான இணைப்பை பிரிக்க முயன்றார். அப்போது ரயில் பெட்டி வேகமாக பின்னோக்கி வந்ததால் பெட்டிக்கும் இன்ஜினுக்கும் இடையே சிக்கிக் கொண்டதால் அமர்குமார் உடல் நசுங்கி உயிரிழந்தார். 35 வயதான அமர்குமார் உயிரிழந்த சம்பவம் ரயில் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் சாதாரண மனிதன் எப்பொழுது பாதுகாப்பாக இருப்பார் என்று பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தொழிலதிபர் அதானியின் பாதுகாப்பிலேயே பிரதமர் பிஸியாக இருப்பதாகவும் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். இந்திய ரயில்வேயில் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பாமல் கிடப்பில் போடப்பட்டதன் விளைவாகவே பீகாரில் இளைஞர் உயிரிழந்திருப்பதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் பாஜக இருக்கும் வரை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 81 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடத்தப்படுகிறது. அதன்படி நவம்பர் 13ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பாலமு பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக இருக்கும் வரை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். 10% आरक्षण दीजिए। हमारा संविधान धर्म के आधार पर आरक्षण को परमिशन नहीं देता। இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் இடஒதுக்கீடு குறைக்கப்படும் என்றும் அமித்ஷா கூறினார். ஜார்க்கண்டில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் நெருங்கிய உதவியாளருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் வரும் 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கின்றன. இந்நிலையில் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் ஸ்ரீவத்சவாவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்டில் என்ன நடக்கிறது என்பதை ஒட்டுமொத்த தேசமும் பார்த்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வருமான வரி சோதனை நடப்பதை எங்காவது கேள்விப்பட்டது உண்டா என கேட்டுள்ள ஹேமந்த் சோரன், 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு இதுபோன்ற சம்பவங்கள் அரிதாக நடந்ததாகவும் கூறினார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரசின் மூத்த தலைவர் ராகேஷ் சின்ஹாவும் வருமான வரித்துறை சோதனையை விமர்சித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாகவும் ராகேஷ் சின்ஹா குற்றம் சாட்டியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் சமோசா பிரச்சினை பெரிய விவகாரமாக உருவெடுத்துள்ளது.
இமாச்சல பிரதேசத்தில் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகுவின் படத்திற்கு சமோசா கொடுத்து பாஜகவினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த அக்டோபர் 21 சிம்லாவில் உள்ள சிஐடி காவல்துறையின் தலைமையகத்தில் இணையவழி குற்றப்பிரிவு நிலையத்தை முதல்வர் சுக்வீந்தர் சிங் திறந்து வைத்தார். அப்போது சுக்வீந்தர் சிங் சாப்பிடுவதற்கு 5 ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்ட சமோசாக்கள், கேக் உள்ளிட்ட தின்பண்டங்கள் அவருக்கு வழங்கப்படாமல் அவருடைய பாதுகாவலர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதுகுறித்து சிஐடி விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன. இந்த நிலையில் சிம்லாவில் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகுவின் புகைப்படத்திற்கு சமோசாக்களை வழங்கி பாஜக இளைஞர் அணியினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரத்துக்குறைவால் சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெங்காயத்தின் விலை 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்தது. தற்போது வரத்துக்குறைவால் 1 கிலோ வெங்காயத்தின் விலை 80 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. வழக்கமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வெங்காயத்தின் விலை உயர்ந்து காணப்படும் இந்நிலையில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய வெங்காயத்தின் வரத்து 500 டன்னுக்கு பதிலாக 350 டன்னாக குறைந்திருக்கிறது. இதனால் 1 கிலோ வெங்காயத்தின் விலை 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ பெரிய வெங்காயம் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 1 கிலோ சின்ன வெங்காயம் 70 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஈட்டி எறிதல் விளையாட்டுப் போட்டியின் ஜாம்பவானான ஜேன் ஜெலஸ்னி தனது பயிற்சியாளராக செயல்படுவார் என ஒலிம்பிக் சாம்பியன் நீரஜ் சோப்ரா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இரட்டை ஒலிம்பிக் பதக்கம் என்ற நீரஜ் சோப்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈட்டி எறிதல் போட்டியில் தனது ஆரம்ப காலத்தில் ஜேன் ஜெலஸ்னியை பார்த்து தாம் வளர்ந்ததாகவும், தாங்கள் இருவரும் ஒரே ஸ்டைலில் தான் ஈட்டியை எறிவோம் என்றும் கூறியுள்ளார். விளையாட்டில் தனது அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நகர உள்ள நிலையில் ஜேன் ஜெலஸ்னியின் பயிற்சியும் ஆலோசனைகளும் தனக்கு கை கொடுக்கும் என்றும் தனது அறிக்கையில் நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ளார். செக் குடியரசு நாட்டை சேர்ந்த ஜேன் ஜெலஸ்னி 1992, 1996, 2000 நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்றவர். 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்கில் 98.48 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அவர் படைத்த உலக சாதனையை இன்று வரை யாரும் முறியடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலங்க. ஒரே பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை, செல்லம்மா வளர்த்தேன், மீட்டிங் கூட போய் இதுனே வரல. விக்கிரவாண்டியில் நடந்த தாவைக்க மாநாட்டிற்கு சென்ற இளைஞர் 15 வீடு திரும்பாதது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கரையங்காடு கிராமத்தைச் சேர்ந்த மேகநாதன் அக்டோபர் 27 தாவைக்க மாநாட்டில் பங்கேற்க கட்சியினரோடு விக்கிரவாண்டி சென்றார். மாநாடு முடிந்த நிலையில், தான் பிறகு வருகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என மேகநாதன் கூறியதாக தெரிகிறது. அதனை நம்பி திருவாரூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வந்துவிட்ட நிலையில் மேகநாதன் இதுவரை வீடு திரும்பவில்லை என்பதால் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். பையன் மாநிலத்துக்கு போனோம், 28 போனோமே, இது ஒன்றும் வரலங்க. நானும் பல இடம் தேடி விட்டேன், எங்கேயுமே பார்க்க முடியல. மேகநாதனின் தாய் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் மகள் மற்றும் மகனை வளர்த்து வந்த தந்தை புஷ்பநாதன் 15 ஒரே மகன் வீடு திரும்பாததால் நொறுங்கி போயுள்ளார். புகாரின் பேரில் விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிதிநிலை சரியில்லை என்றால் ஊதியம் வேண்டாம் என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்வார்களா என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக அச்சங்கத்தினர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த 3.5 அகவிலைப்படி ஊக்க ஊதிய உயர்வு, விடுப்பு ஒப்படைப்பு என பலவற்றை முடக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றும், கோரிக்கைகளை நிறைவேற்ற வாய்ப்பில்லை என கூறுவது அரசு ஊழியர்களுக்கு செய்யும் துரோகம் எனவும் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காததைப் போல அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நேருமா எனவும் கவலை தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தால் மட்டுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பற்றி பேசுவார் என்றால், 2026 தேர்தலில் அதை பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர். கோயில் புஷ்பையாக வழிபாட்டின் போது பக்தர்களின் உள்ளத்தை கவர்ந்த மலர் அபிஷேகம்தான் இது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் அக்டோபர் 4 கொடியேற்றத்துடன் தொடங்கி 12 சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் முடிவடைந்தது. நேற்று இரவு புஷ்பயாகம் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமிக்கு கல்யாண உற்சவம், வசந்த உற்சவம், மஞ்சள் சேவை ஆகியவற்றை தொடர்ந்து 9 மலர்களால் புஷ்பயாகம் நடைபெற்றது.
கழுத்தளவுக்கு 3 முறை 9 டன் மலர்களை நிரப்பி மந்திரங்கள் முழங்க புஷ்பயாகம் நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாட்டிலிருந்து 5 டன் மலர்களும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து தலா 2 டன் மலர்களும் பக்தர்கள் நன்கொடையாக வழங்கியிருந்தனர். மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை முன்னிட்டுதான் தஞ்சை மாநகரம் இப்படி வண்ண விளக்குளியில் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா கோலாகலமாக தொடங்கியது. சதய விழாவையொட்டி தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில் பெரிய கோயில் சாலை, அண்ணா சாலை, கோயில் மதில் சுவர்கள் என பார்க்கும் இடம் எங்கும் வண்ண மின் விளக்குகள் காண்போரை கவர்ந்திழுக்கின்றன. பாகுபலி படத்தில் வருவதைப் போல பற்றி எரியும் இந்த காட்சிகள் பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் பதிவு செய்யப்பட்டவை. பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் விவசாய கழிவுகள் எரிப்பதால் உருவாகும் புகையால் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசமான அளவை எட்டியுள்ளது. இதனால் விவசாய கழிவுகளை எரிக்க வேண்டாம் என்று அரசாங்கம் அறிவுறுத்தி வந்தாலும் அதனையும் மீறி ஒரு சில விவசாயிகள் எரித்து வருகின்றனர். இதேபோல ஹரியானா மாநிலம் கைதால் பகுதியிலும் ஏக்கர் கணக்கில் உள்ள விளை நிலங்களில் கழிவுகள் எரிக்கப்பட்டன. விவசாய கழிவுகளை எரித்தால் அபராதமாக விதிக்கப்பட்ட கட்டணம் அண்மையில் 2 மடங்கு உயர்த்தப்பட்டு 5000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் வயல்வெளிகளில் கழிவுகளை தீ வைத்து எரிப்பது தொடர்ந்து வருகிறது. விராட் கோலியுடன் பெண் ரசிகை இவ்வளவு உரிமையாக செல்ஃபி எடுத்துக்கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. மும்பைக்கு மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் வருகை தந்த விராட் கோலியை காண ரசிகர்கள் கூடினர். அவர்களில் சில பெண்கள் விராட் கோலியுடன் செல்ஃபி எடுக்க முற்பட்டனர். கோலி ஒத்துழைத்த நிலையில் ஆர்வ மிகுதியில் செல்போனை இயக்க முடியாமல் பெண் ஒருவர் தடுமாறினார். இதனால் விராட் அங்கிருந்து கிளம்ப முயன்றதால் அவருடைய கையை பிடித்து இழுத்து நிறுத்தினார். பிறகு மற்றவர்கள் புகைப்படம் எடுத்தனர். பெண்ணின் சைகையால் விராட் கோலி அசௌகரியம் அடைந்தாலும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். போஸ் கொடுத்த பிறகு மற்றவர்களின் படம் எடுக்க விடுத்த கோரிக்கைகளை அவர் நிராகரித்துவிட்டு சென்று விட்டார்.